எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 14 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி: கேரளாவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் புரோப்ளின் டெரிவேட்டிவ் பெட்ரோகெமிக்கல் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? கேரளாவில் பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் புரோப்ளின் டெரிவேட்டிவ் பெட்ரோகெமிக்கல் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பிரதமர் நரேந்திர மோடி. எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? இன்று. அதாவது 14/2/2021 இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவுமே. அதாவது பெட்ரோகெமிக்கல் வளாகத்தில் அக்ரைலேட், அக்ரிக் அமிலம், ஆக்சோ ஆல்கஹால் ஆகியவை தயாரிக்கப்படும். ₹6000 கோடி மதிப்பில் இந்த வளாகம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு ₹3700 கோடி முதல் ₹4000 கோடி வரை அந்நிய செலாவணி மிச்சமாகும். அடுத்தது இரண்டாவது கேள்வி: கொச்சி துறைமுகத்தில் எத்தனை கோடி மதிப்பிலான சாகரிகா சர்வதேச கப்பல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார்? கொச்சி துறைமுகத்தில் எத்தனை கோடி மதிப்பிலான சாகரிகா சர்வதேச கப்பல் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ₹25.72 கோடி. அது மட்டும் இல்லாம எம் வி ஆதிசங்கரா, எம் வி சி வி ராமன் பெயர் கொண்ட 2 ரோரோ கப்பல்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இது எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 14/2/2021. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வினாக்கள் வந்து எப்போது அர்ப்பணிக்கப்பட்டது, யாரால் அர்ப்பணிக்கப்பட்டது, எங்கு அர்ப்பணிக்கப்பட்டது, இந்த மாதிரியான எப்படி வேணாலும் கேள்விகள் கேட்பாங்க. அதனால கொடுத்துருக்கக்கூடிய குறிப்பெண்ணவோ ஒன்று தான், ஆனால் கேள்வி வந்து பல வழிகளில் கேட்பாங்க. பாருங்க இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, எத்தனை கோடி மதிப்பில், எந்த துறைமுகத்தில், எந்த சர்வதேச கப்பல் முனையம், யாரால், இந்த மாதிரி நிறைய விதமான, அதாவது நிறைய வகையில் வந்து கேள்விகள் கேட்கலாம். அடுத்தது மூன்றாவது கேள்வி: அமெரிக்காவின் நுகர்வோர் நிதி பாதுகாப்பு வாரிய தலைவராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? அமெரிக்காவின் நுகர்வோர் நிதி பாதுகாப்பு வாரிய தலைவராக நியமனம் செய்யப்பட்ட இந்திய அமெரிக்கர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ரோஹித் சோப்ரா. ரோஹித் சோப்ரா. அடுத்தது மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்ட அந்த நாட்டு இராணுவத்துக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்ட அந்த நாட்டு இராணுவத்துக்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் தீர்மானம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 12 பிப்ரவரி 2021. அடுத்தது சென்னை ஆவடி இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் மார்க் 1A போர் பீரங்கியை 14 பிப்ரவரி 2021 இந்திய இராணுவத்துக்கு அர்ப்பணித்தவர் யார்? சென்னை ஆவடி இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அர்ஜுன் மார்க் 1A போர் பீரங்கியை 14 பிப்ரவரி 2021 இந்திய இராணுவத்துக்கு அர்ப்பணித்தவர் யார்? இது சரியான விடை ஆப்ஷன் டி, நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடுத்தது ஆறாவது கேள்வி: தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14 பிப்ரவரி 2021 தொடங்கி வைத்தார்? தமிழ்நாடு மாநிலத்தில் எத்தனை கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி 14 பிப்ரவரி 2021 தொடங்கி வைத்தார்? இது சரியான விடை 8000 கோடி ரூபாய். அதாவது இந்த 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் வந்து என்னென்னு
நம்ம பார்க்க போறோம். இப்போது சென்னை வண்ணாரப்பேட்டை விம்கோ நகர் இடையே 3770 கோடி செலவில் 3770 கோடி ரூபாய் செலவில் சென்னை மெட்ரோ ரயில் முதல்கட்ட விரிவாக்க திட்டத்திற்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 293.40 கோடி ரூபாய் செலவில் சென்னை கடற்கரை அத்திப்பட்டு இடையே 21.1 கிலோமீட்டர் நீளமுள்ள 4வது ரயில் பாதை இணைப்பு அதே மாதிரி ரூபாய் 423 கோடி மதிப்பீட்டில் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சை மற்றும் மயிலாடுதுறை திருவாரூர் இடையே 228 கிலோமீட்டர் தொலைவுக்கு மின்மயமாக்கப்பட்டு உள்ள ஒருவழி ரயில் பாதை ஆகிய முடிவுற்ற திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். அதே மாதிரி ரூபாய் 2640 கோடி செலவில் கல்லணை கால்வாய் விரிவாக்கம் புதுப்பிப்பு மற்றும் நவீனப்படுத்துதல் திட்டம் சென்னை தையூரில் ரூபாய் 1000 கோடி செலவில் ஐஐடிக்காக அமைக்கப்பட உள்ள டிஸ்கவரி கேம்பஸ் வளாகம் அமைப்பதற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 8000 கோடி மதிப்பிலான திட்டங்களை 14 பிப்ரவரி 2021 தமிழ்நாடு மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். அடுத்தது 7வது கேள்வி, தமிழ்நாடு டூரிசம் என்ற மொபைல் போன் செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? தமிழ்நாடு டூரிசம் என்ற மொபைல் போன் செயலியை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? 13/2/2021 இந்த தமிழ்நாடு டூரிசம் என்ற மொபைல் போன் செயலி 13/2/2021 தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அடுத்தது 8வது கேள்வி, அர்ஜுன் Mark 1A பீரங்கி எத்தனை புதிய வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டது? அர்ஜுன் Mark 1A பீரங்கி எத்தனை புதிய வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டது? சரியான விடை 71 புதிய வசதிகள். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரி மற்றும் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, Mark Listo Sella. அடுத்தது மின்சார இருசக்கர வாகனங்களை தயாரிக்கும் ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் எத்தனை கோடி ரூபாயை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய உள்ளது? மின்சார இருசக்கர வாகனங்களை தயாரிக்கும் ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் எத்தனை கோடி ரூபாயை தமிழ்நாடு மாநிலத்தில் முதலீடு செய்ய உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ரூபாய் 635 கோடி. அடுத்தது 11வது கேள்வி, இந்தியாவில் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் வரிசையில் 2வது இடம் பிடித்தவர் யார்? இந்தியாவில் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரர்கள் வரிசையில் 2வது இடம் பிடித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ரவிச்சந்திரன் அஸ்வின். இதுல முதலிடத்துல வந்து அனில் கும்ப்ளே, 2வது இடத்துல ரவிச்சந்திரன் அஸ்வின், 3வது இடத்துல ஹர்பஜன் சிங் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது நமது தேசத்தை பாருங்கள் வரிசையில் உள்ளூர் தயாரிப்புக்கு குரல் கொடுப்போம், உள்ளூர் மக்களுக்கு அதிகாரம் அளிப்போம், குஜராத் அனுபவம் என்ற தலைப்பில் 76வது இணைய கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் 13/2/2021 நடத்தியது. நமது தேசத்தை பாருங்கள் வரிசையில் உள்ளூர் தயாரிப்புக்கு குரல் கொடுப்போம், உள்ளூர் மக்களுக்கு அதிகாரம் அளிப்போம், குஜராத் அனுபவம் என்ற தலைப்பில் 76வது இணைய கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் 13/2/2021 நடத்தியது. அடுத்தது 7 பட்டியலின உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கும் மசோதா மக்களவையில் 13/2/2021 தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது தேவேந்திர குலத்தான், குடும்பன், பள்ளன், கடையன், காலாடி, பண்ணாடி, வாதிரியான் ஆகிய 7 பிரிவுகளை சேர்த்து தாக்கல் செய்யப்பட்டது. அடுத்தது டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தடகளத்தில் மேலும் 3 இந்தியர்கள் தகுதி பெற்றுள்ளனர்.
அவர்கள் யார் யாருன்னு நாம் பார்க்க போறோம். தேசிய ஓபன் நடைப்பந்தய சாம்பியன்ஷிப் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் 13 பிப்ரவரி 2021 நடைபெற்றது. இதுல ஆண்களுக்கான 20 கிலோமீட்டர் தூர நடைப்பந்தயத்தில் ஹரியானாவைச் சேர்ந்த சந்தீப் குமார் 1 மணி நேரம் 20 நிமிடம் 16 வினாடியில் பந்தய தூரத்தை கடந்து புதிய தேசிய சாதனை படைத்ததுடன் முதலிடம் பிடித்தார். இந்த போட்டியில 2வது இடம் பார்த்தீங்கன்னா அதே மாநிலத்தைச் சேர்ந்த ராகுல் என்ற வீரர் 1 மணி நேரம் 20 நிமிடம் 26 வினாடிகளில் கடந்து 2வது இடம் பிடித்தார். அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான 20 கிலோமீட்டர் தூர நடைப்பந்தயத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பிரியங்கா கோஸ்வாமி 1 மணி 28 நிமிடம் 45 வினாடிகளில் பந்தய தூரத்தை அடைந்து புதிய தேசிய சாதனை படைத்ததுடன் முதலிடம் பிடித்தார். அதனால இவர்கள் மூவரும், அதாவது யார் யாரு, சந்தீப் குமார், ராகுல், அதே மாதிரி பிரியங்கா கோஸ்வாமி ஆகிய மூவரும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தடகளத்தில் தகுதி பெற்றுள்ளனர். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில பார்த்தது பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். தினசரி நடப்பு நிகழ்வுகள் 14 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலிய உங்க நண்பர்களுக்கும் மடலுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 14 பிப்ரவரி 2021 நாளுக்கான காணொலிய நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம இந்த காணொலிய PDF படிவில் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்க அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பதில் வேணும்னா நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனல்ல எந்த நாள் PDFஓ அந்த நாள் PDFக்கு உண்டான காணொலியை வந்து கிளிக் பண்ணி அதில் உள்ள ஆன்சரை வந்து குறிச்சு PDFல குறிச்சு அதை வந்து நீங்க வந்து மொபைல்லையோ அல்லது வந்து கம்ப்யூட்டர்லையோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு போட்டி தேர்வுக்கு முன்னாடியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF ஃபைலை வந்து ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்துட்டு போங்க. தினசரி அதாவது நடப்பு நிகழ்வுகளில் எந்த மாதிரியான கேள்விகள் போட்டித் தேர்வுகளுக்கு கேட்டாலும் உங்களால் பதிலளிக்க முடியும். நன்றி.